அந்த வாசியோகம் செய்யும் போது அல்லது பரம்பொருள் யோகம் எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, குறிப்பா யோக பயிற்சிகள் செய்யும் போது உங்களது மனநிலை உங்களோட கண்ட்ரோலுக்கு வரும், தெளிவு வரும், புரிதல் வரும், உயர்ந்த நிலைக்கு போவீங்க. ஆனா அதுக்கு கொஞ்ச நாள் கஷ்டப்படுவீங்க, ஆனா தைரியமா நின்னுட்டீங்கன்னா அந்த புரிதல் உங்களுக்கு விண்ணளவு மாற்றத்தை ஏற்படுத்தி உயர்ந்த ஞானத்தை வழங்கிவிடும். நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு ஆணும் பெண்ணும் சல்லாபம் செக்ஸ் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுப்போம், ஒரு பொண்ணு இருந்தா மட்டும்தான் அப்படி செக்ஸ் வச்சுக்க முடியுதா, மூடு வருதா, எஜாகுலேட் ஆகுதா, நல்லா யோசிச்சு பாருங்க. பொண்ணோ பையனோ இல்லைனாலும் அவங்களுக்கு மைண்ட் ரீதியா நினைச்சாவே அப்படி ஆகுது, வேஸ்ட் ஆகுது, நம்ம எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகுது, கீழே போகுது. அது எப்படி, அதுக்கு என்ன காரணம்? இப்ப இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், ஒருத்தங்களோட இன்டர்ஃபியரன்ஸே இல்லாம அவங்க வராம அவங்களுடைய என்ன பதிவுகளை மட்டும் வச்சு இந்த உடம்புக்குள்ள நான் இவ்வளவு ரசாயன மாற்றங்களை நிகழ்த்த முடியுது அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு 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 மாதிரி சல்லாப மூடுக்கு என்னால போக முடியுது அப்படின்னா, அப்போ சப்ஜெக்ட்ன்றது பொண்ணா இல்ல நம்ம மைண்டா சொல்லுங்க பாப்போம், எது சப்ஜெக்ட் இந்த இடத்துல பொண்ணா இல்ல பொண்ணுக்கு பையனா அல்லது மைண்டா, யோசிங்க பதில் சொல்லுங்க. Yes, that is called mind. அதுதான் உண்மை, மனமே உண்மை, அதுதான் விஷயம், அதுதான் விஷயம். பிரச்சனையே அங்கதான் இருக்கு. எப்படி, ஒரு பொண்ணோ பையனோ இல்லாமே உங்களால அந்த அளவுக்கு ஒரு இமேஜினேஷன்லயே அந்த அளவுக்கு உங்களால மேலான நிலையில போக முடியுது அப்படின்னா, அப்ப மனம் தானே சக்தி வாய்ந்ததாக இருக்க முடியும். பெண் என்பவள் எப்படி சக்தி வாய்ந்தவளாக இருக்க முடியும்? அப்ப என்ன பண்ணும், இந்த மைண்டு கூட இருந்தீங்கன்னா மைண்ட் என்னெல்லாம் பண்ணுதுன்ற எல்லாத்தையும் கத்துப்பீங்க. அப்புறம் மைண்டு கூட பேச்சுவார்த்தை நடத்துவீங்க, மைண்டு கூட விளையாடுவீங்க. ஒரு கட்டத்தினால உங்களுக்காக என்ன வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க, என்ன வேணுமோ செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா அவனை நம்பணும், நம்பி இருந்தால் ஒழிய அந்த கட்டத்தை அடைவது சாத்தியமே அல்ல, வாய்ப்பே கிடையாது. ஒருத்தர் ஒரு ஆட்களுக்கு மேல பல பேரிடம் உறவு கொள்வது சரியா? அடுத்த கேள்வி, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சாதான் தெரிஞ்சுக்க முடியும். கிளியரா சொல்லியிருக்கேன் நான், அதை பத்தி ஒரு வீடியோ பேசியிருக்கேன், வேற மாதிரி ஒரு புரிதல்ல பாப்போம். அத பல பேர் கூட நீங்க உறவு வச்சுக்கிறீங்கனாவே, இந்த உடல் உறவு நீங்க வச்சுக்கிறீங்கனாவே, பிரச்சனை என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, உங்களது சக்தியை இழந்து ரெண்டுத்துக்குள்ளயும் டேமேஜ் நடக்கும். டேமேஜ் நடக்கும்போது என்ன ஆகும், சக்தி பரிமாற்றம் நிகழும். தப்பான ஆள் கூட நீங்க உறவு வைத்துக் கொள்ளும் போது அவர்களுடைய கர்ம வினையை சுமப்பீர்கள், உங்க வாழ்க்கையே வீணா போயிடும். அவங்களோட கர்ம வினையை நீங்க உங்க மூட்டையவே தூக்க முடியல, அதவே எப்படி அழிக்கிறதுன்னு தெரியல. போதா குறைக்கு பல பேர் கூட காண்டக்ட்ல இருக்கும் போது பல பிரச்சனைகளையும் உங்களுக்கு அது கொண்டு வந்து விடத்தான் செய்யும், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. நான் சொல்ல பல சித்தர்கள் சொல்லிட்டாங்க, சிவானந்த பரமஹம்சர் என்ன சொல்றாருன்னா, சித்த வித்தை ஒரு ஆண் மகனுக்கோ இல்ல ஒரு பெண் மகளுக்கோ உபதேசம் செய்யும் போது ஒரு சத்திய வார்த்தை வாங்குறாரு. என்ன வாங்குறாரு, கல்யாணம் நீ பண்ணும் போது உனது மனைவியோ அல்லது கணவனோ இருவரும் நிச்சயமாக வித்தை வாங்க வேண்டும். ஏன் வாங்கணுங்கிறாரு, ஒருத்த மட்டும் பயிற்சி பண்ணி இன்னொருத்தங்க பயிற்சி பண்ணாம அவங்க ரெண்டு பேரும் உடலுறவு வைத்துக் கொள்ளும் போது என்ன பிரச்சனை ஆகும்னா, இவங்களோட மூச்சு ஜீவசக்தி ஆகிய வாயு உடல் உயிர் அனைத்தும் வேற நிலையில செயல்படும். இந்த பெண்ணோட நார்மலா இருக்கக்கூடிய பெண்ணோட மூச்சு ஜீவசக்தி ஆகிய வாயு காற்று இது வேற மாதிரி செயல்படும். இது ரெண்டும் ஒன்னா சேரும்போது உடல்ல மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும். அதனாலதான் வித்தை ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கணும்ன்ற எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறார் பாரு. இதுக்கே இப்படின்னா கர்ம வினை என்ன ஏதுனே தெரியாம கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க நல்லா புரிஞ்சு, எந்தெந்த இடத்துலாம் இன்பம் இருக்கும் அந்தந்த இடம்லாம் பூரா உங்களுக்கு ஆப்பு தான், டேஸ்டா ஆப்பு தான். பொண்ணா ஆப்பு தான் மிகப்பெரிய ஆப்பு, பையனா மிக மிகப்பெரிய ஆப்பு. அப்ப நான் எப்படித்தான் இருக்கணும், இறைவனை சரணாகதி அடைங்க, எனக்கு நல்லது நடக்கணும்னு வேண்டுங்க, நடக்கிறது பூரா உங்களுக்கு நல்லதா தான் நடக்கும். அப்படியே சில நேரத்துல தப்பா நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஃபியூச்சர்ல அது நல்லதுக்கு தான் அப்படின்றத புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மைக்கும் அந்த பக்குவத்திற்கும் வந்து விடுவீர்கள். அதான் விஷயம், நம்ம போதிக்கக்கூடிய விஷயமே என்னன்னா, இதை பற்றி மட்டும்தான் திரும்ப 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 சொல்றது காரணம் தான்.
உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். எல்லாமே மைண்டு தான், மைண்டை வச்சுதான் எல்லாமே செயல்படுது. மைண்டு கூட இருக்கும்போது பல விஷயங்களை கத்துக்க முடியும். மைண்டு வேற மாதிரி மாறும்போது பல பிரச்சனைகளுக்குள்ள போவீங்க. இந்த மைண்டை கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரும்போது உங்களுக்கு மனம் குருவாக மாறும். இதனாலதான் சொன்னாங்க அன்பே சிவம் மனமே குரு அப்படிங்கிறார் சிவானந்த பரமஹம்சர். அன்பே சிவம் மனமே குரு அப்படிங்கிறார். ஏன் அன்பு காமிச்சிட்டீங்கன்னா இறைத்தன்மை வந்துடும். அந்த இறைத்தன்மை வந்துச்சுன்னா மனமே வழிகாட்ட ஆரம்பிச்சிடும், குருவா இருந்து வழிகாட்ட ஆரம்பிச்சிடும். அதனாலதான் குருன்னு கூப்பிடாதே சொல்றதுக்கு இன்னொரு மாபெரும் காரணம் அதுதான். உங்கள் மனமே உங்களுக்கு குருவாக செயல்பட தயார் நிலையில் இருக்கும்போது நீங்க ஏன் இன்னொருத்தவங்க குருன்னு கூப்பிடணும்? புரியுதா உங்களுக்கு? சோ எல்லாமே இங்க என்ன, எல்லாமே ஒரே கேம் தான், இல்யூஷனோட கேம் தான். இந்த இல்யூஷன் கேம்ல இருந்து எக்ஸிட் ஆகணும். எப்படி எக்ஸிட் ஆகுறதுன்றது தெரியல. இந்த இல்யூஷன் கேம்ல இருந்து எப்படி எக்ஸிட் ஆகுறது அப்படின்ற விதையை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அதற்கு பெயரே சாகா கலையை ப்ராப்பரா நீங்க கத்துக்கிட்டதுக்கு உண்டான அடையாளம். அதற்கு தான் அனைத்து பயிற்சிகளும், வேற எதுவுமே எதுக்குமே கிடையாது. சரி, யோக பயிற்சி வாழ்க்கைய இப்ப நம்ம பார்ப்போம். இப்ப நான் இந்த ஞானம் வந்துருச்சு, இப்ப எனக்கு பொருளாதார ரீதியா பயன்படும், 100% பயன்படும். புத்தி வேற மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும். அந்த காயங்கள் கும்பல் மருந்தெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா வேற மாதிரி பாசிட்டிவா திங்க் பண்ணுவது, செம்ம ஆற்றல் இருக்கு அதுக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு யோக பாதையில வந்தவங்க விந்துவையும் ஸ்ரோனிதத்தையும் அடிக்கடி வீணாக்க கூடாது. 100% இது நிச்சயமா வீணாக்க கூடாது. ஏன், ஆற்றலே அதுதான், சக்தியே அதுதான், அதுதான் ஜீவசக்தியாகிய வாயுவா மாறி மேல ஏறி வேற பல வேலைகளை பண்ணும். அப்போ நீ அதை அடிக்கடி வீண் செய்யும் போது விந்து விட்டவன் நொந்து கேட்டான் அப்படின்றது நடக்கும். விந்து விட்டவன் நொந்து கேட்டான் அப்படின்றாங்க. அப்ப நான் என்ன பண்ணணும், மாதம் இருமுறை போதுமானது அவ்வளவுதான், நாள் இருமுறை, மாதம் இருமுறை, வாரம் இருமுறை, நாள் இருமுறை, வாரம் இருமுறை, மாதம் இருமுறை, வருடம் இருமுறை. என்ன என்னெல்லாம் சொல்றாங்க? நாள் இருமுறைனா என்ன, காலையிலையும் சாயந்தரமும் மோஷன் போகுது. வாரம் இருமுறைனா என்ன, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. ஆனா யோக சாதகர்கள் உச்சந்தலைக்கு அழுத்தி எண்ணெய் வைக்க கூடாது. நீங்க பண்ண பயிற்சி பூரா இறங்கிடும், மற்ற இடத்துல எண்ணெய் வச்சுக்கலாம், தப்புல இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம், இப்படி கூட வச்சுக்கேன். இந்த உச்சிக்கு மட்டும் வச்சிடறாங்க, கரெக்டா குழந்தைக்கு துடிக்கிற இடம் அங்க வைக்க கூடாது. ஏன்னா நீங்க பண்ண பயிற்சி பூரா அது வழியா கீழே இறங்கிடும், அதை ஹீட்டை பூராத்தையும் இறங்கி விட்டுரும். நீங்க கஷ்டப்பட்டு பண்ண பயிற்சி பூரா அது வேஸ்டா போயிடும். அப்போ அந்த மாதம் இருமுறை அப்படின்றது என்ன, அதுதான் செக்ஸ் வச்சுக்கிறது.